பிக் பாஸ் சீசன் 2 தமிழ் 105 நாள் கடந்து டைட்டில் வின்னரையும் அனௌன்ஸ் பண்ணி நேற்றுக்கு தான் ஷோக்கு என் கார்ட் போட்டாங்க. இப்போ தானடா பிக் பாஸ் முடிஞ்சது, அதுக்குள்ளே அடுத்த சீசனான்னு யாரும் பதற வேண்டாம். பிக் பாஸோட அடுத்த சீசன் நெக்ஸ்ட் இயர் தான் வரும். ஆனால் இதில் ஒரு புது ட்விஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல்லையே அதிகபட்ச நாட்கள் நடக்கிற ஒரே ரியாலிட்டி ஷோ அப்படின்னு பார்த்தா அது பிக் பாஸ் ஷோ தான். இந்த ஷோ வந்து ஃபஸ்ட்டு வெளிநாட்டு சேனலில் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா என்டிமோல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். இந்த என்டிமோல் கம்பெனி தான் வந்து விஜய் டிவி கூட 2 இயர்ஸாக பிக் பாஸ் நடத்துறதுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்களாம். சீசன் 1 அண்ட் சீசன் 2 சொல்லிட்டு 2 வருஷம் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது இந்த அக்ரிமெண்ட் வந்து க்ளோஸ் ஆனதுனால இந்த பிக் பாஸ் ஷோவை நடத்துறதுக்கான ரைட்ஸ் வந்து கலர்ஸ் தமிழ் சேனல் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் பிக் பாஸ் ஷோ இனி விஜய் டிவியில் கிடையாது, கலர்ஸ் டிவியில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அஃபிஷியல் அப்படிங்கிறது தெரியல. மேலும் விஜய் டிவி பிக் பாஸ் ஷோ நடத்தும் போது இதுக்கு ஹோஸ்டாக இருந்தது நம்ம கமல்ஹாசன் சார் தான். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை அவர் எடுத்து நடத்தினதுக்கு முக்கியமான ஒரு ரீசனும் இருக்குது. அவருடைய அரசியல் பயணத்துக்காக மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கலர்ஸ் சேனல் பிக் பாஸ் ஷோவை பண்ண போகிறாங்க. அடுத்த சீசனில் நம்ம கமல் சார் அந்த சேனலில் இருந்து ஹோஸ்ட் பண்ணுவாரா இல்லை வேறு யாராவது ஹோஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. எவ்வளோ பிக் பாஸ் சீசன் வந்தாலும் பிக் பாஸ் சீசன் 1 மட்டும் அடிச்சிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணுங்க. பிகாஸ் அதில் இருந்த சுவாரஸ்யம், மக்கள் அதில் காட்டின ஒரு இன்டென்ஷன் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 2 கூட காட்டலை நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 2 ஆடியன்ஸை பெரும் அளவு கவரில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ வேண்டா வெறுப்பாக தான் வந்து நிறைய ஆடியன்ஸ் இந்த ஷோவை பார்த்த மாதிரியே தெரிஞ்சுது. பிகாஸ் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க அப்படி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பிக் பாஸ் சீசனாவது எப்படி இருக்கும் தெரியல, யார் செலிப்ரிட்டியாக வரப்போகிறாங்களோ அப்படின்னு தெரியல. ஸோ மேலும் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மெட்ரோபிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.